பாசத்திற்கும் பண்பாட்டையே பின்பற்றி வருகிற தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்தியாவைச் சேர்ந்த உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். கம்பன் சொல்லுவான், பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சனிமீர் சீரடியலாகி அஞ்சொழியில மஞ்சையென அன்னமென தஞ்சமகள் வஞ்சமாக வந்தாள் என்று சொல்லுவான் அந்த கம்பன். அப்படி சூர்பனகையை வர்ணிக்கிற அளவுக்கு மிக விளக்கமாக விரிவாக என்னால் அவர்களை வரவேற்க முடியவில்லை என்றால் கூட நான் அறிந்த வகையில் அவையின் சுருக்கம் கருதி அவர்களை வரவேற்பது என் கடமை. ஒரு முறை நாம் இந்த விழாவிற்கு அழைக்கிற போது எந்த மாறுபாடும் இல்லாமல் இந்த விழாவிற்கு வருகை தர இசைந்து நம்முன்னே அமர்ந்திருக்கிறவர் திரு ஆர். நடராஜ் ஐபிஎஸ். இவர் தன்னுடைய கல்வியாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸை முடித்தவர், பின்னர் எம்பிஏவை பயின்று பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட செய்துள்ளார். இவர் ஓய்வு பெற்றுவிட்டார், ஆனால் பார்ப்பதற்கு 60 வயதை கடந்தவராக தெரியவில்லை. ஆனால் அவர் இப்போது மாணவர்தான். அவர் இப்போது ஒரு முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ படிப்பிற்கு காலமோ வயதோ தடையில்லை என்பதை அவர் நம் முன்னே நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறார். இவர் தொடக்க காலத்திலேயே டிஎஸ்பியாக பல மாவட்டங்களில் ஏறத்தாழ 15 மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார். காட்மண்டுவில் உள்ள எம்பசி ஆஃப் இந்தியாவினுடைய இந்தியாவை சார்ந்த முதல் செக்ரட்டரி என்ற பெருமையைச் சேர்த்தவர் இவர். அதோடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள சிஆர்பிஎஃப் நிறுவனத்தினுடைய டிஐஜியாக பணியாற்றியிருக்கிறார். வீரப்பன் மற்றும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை பிடிக்கிற அந்த குரூப்பிலே ஏடிஜிபியாக பணியாற்றி மெச்சத்தக்க வகையிலே பணி மேற்கொண்டிருக்கிறார். முத்தாய்ப்பாக 2003 முதல் 2006 வரை நமது பெருமையும் சீரும் மிக்க சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக போலீஸ் கமிஷனர் ஆஃப் கிரேட்டர் சென்னை பணியாற்றி நாம் எல்லாம் வியக்கிற வகையிலே தனது பணியை வெளிக்காட்டியிருக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை, மனித உரிமைகள் கழகத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிறார், சிறைத்துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார், தீயணைப்பு துறையிலே தலைவராக இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நொந்து போய் ஊழல் குடிகொண்டிருந்த தமிழ்நாடு தேர்வாணையத்திலே இவர் பதவியேற்ற பிறகு அந்த முதுகுத்தண்டை கூட நேராக நிமிர்த்தி ஒரு டிரான்ஸ்பரன்சி, எந்த விஷயத்திலும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்ந்து அரசினுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்து அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்திலேயே ஒரு மிகப்பெரிய பதவியை அவர் பெற்றிருந்தார். சிலர் தான் பெற்ற பதவியால் பெருமைப்படுவார்கள், வெகு சிலரே தான் பெற்ற பதவிக்கு பெருமை சேர்ப்பார்கள். அப்படி இவர் தான் பெற்ற பதவிக்கு தனக்கு பெருமையை தேடிக்கொள்ளாமல் அந்த தேர்வாணைய செயலராக பொறுப்பேற்ற போது தமிழகமே தலைமை மிகுந்து அவரை பார்க்கிற வகையில் அவர் கூட சீர்ந்தார் என்பதற்காக நாம் எல்லாம் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். இவர் பெற்ற பதக்கங்கள் பல, அவற்றிலே குறிப்பிடத்தக்கவை 1993 ஆண்டு ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றார். அதே 1999 ஆண்டிலே அந்த காவல்துறை மெடல் என்று சொல்லப்படுகிறவற்றையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி என்று பெற்றுக்கொண்டார். இவரை ஸ்கூலுக்கு கூப்பிடுறோமே, ஸ்கூலுக்கு இவருக்கு என்ன தொடர்பு? இவர் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையினுடைய ஆலோசகர், நிறுவனர், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள மிகவும் பின்தங்கிய, சரியான போக்குவரத்து இல்லாத, மக்கள் தொடர்பு வசதிகள் இல்லாத இடங்களிலே இருக்கிற மாணவர்களை ஒன்று திரட்டி சிறிய சிறிய அளவிலே பள்ளிகளை நடத்தி